நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். உயிர் தமிழுக்கு இந்த டைட்டில் வந்து ரொம்ப மனசுக்கு ஒரு நெருக்கமான ஒரு டைட்டில். அமீர் அந்த டைட்டில் சொன்னவொடனே எனக்கு வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அந்த அளவுக்கு வந்து அந்த டைட்டில் வந்து நம்ம மனசுக்கு இப்போ இப்போ தேவையான டைட்டில் கூட நான் இதை நினைக்கிறேன். அதை தாண்டி நான் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான தேவை என்னன்னு கூட நீங்கள் உங்களுக்கு ஒரு சொன்னே இருக்கலாம். என்னென்னா வந்து என் படங்களையும் நான் ரிலீஸ் பண்ணதில்லை, நான் வெளியில் டிஸ்ட்ரிபியூட்டரோட கொடுத்தா ரிலீஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நான் நினச்சது வந்து அமீர் அண்ணன் மேலே உள்ள ஒரு அன்பு. என்னென்னா வந்து நான் மௌனம் பேசிய படம் பார்த்ததுலேருந்து, மௌனம் பேசியதுலாம் வந்து எனக்கு வந்து அமீர் அண்ணனும் அமீர் படம் அப்படின்லாம் நான் பார்க்கலாம். அது வந்து சூர்யா சார் படம், ஒரு நல்ல படம், விரும்பி பார்த்த படம். அதுக்கப்புறம் ராம் படம் பார்க்கும்போது அது ஒரு தாக்கத்தை எழுதிச்சு. அப்புறம் பருத்திவீரன் பார்க்கும்போது தான் அமீர்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க வச்சுச்சு. சார் இது அமீர் படம் இல்லை இது அப்படின்ற மாதிரி அமீர்னா யார். அன்னையிலேருந்து எனக்கு வந்து பொதுவாக எனக்கு வந்து ஒரு நல்ல இயக்குநர்களோட பயணிக்கணுன்ற ஆசை ரொம்ப. அதுலேயும் பர்டிகுலராக வந்து அமீர் அண்ணன், ராமு, வெற்றிமாறன், சேரன் இவங்களோடலாம் எனக்கு தொடர்ந்து உங்களோட பயணிக்கணுன்ற ஆசை எனக்கு. அப்படியே அமீர் அண்ணன் கூட வந்து பயணிக்கணும்னு நான் ரொம்ப நாள் எனக்கு ஆசை. தொடர்ந்து அவரோட பேசிக்கிட்டு இருக்கேன், அவரோட விடுவேன். அப்படி பயணிக்க ஆசைப்பட்டதோட ஒரு தொடக்கம் தான் இந்த படத்தோட நான் ரிலீஸ்ன்ற ஒரு முயற்சி வந்து நான். ஏன்னா வந்து இது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள உள்ள ஒரு தொடக்கம். இனி கண்டிப்பாக நான் எனக்கு அமீர்கான ஒரு இந்த சினிமா துறையில் வந்து அடுத்த கட்ட நகர் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ரெண்டு வருஷம் ஜாயின் பண்ணி படம் பண்ணுவோம், அதற்கான முயற்சியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து இதை தாண்டி எனக்கு பாபா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஆண்டு கால நண்பர். அவர் தயாரிச்சுட்டு இந்த படம் வந்து வெளியே வந்த உடனே எனக்கு வந்து இந்த படம் ஏன்னா அவர் கமர்ஷியலாக அவர் யோசிக்கலை. அவர் அவர் வந்து என்னென்னா எனக்கு இந்த படம் வெளியே வரணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தார். சரி அவருக்கு நம்ம உறுதுணை, 10 ஆண்டு கால நண்பர், அவருக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சேன். இதை தாண்டி இந்த படம் வந்து எனக்கு வந்து சில விதங்களில் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் பார்த்த வரையிலும் என்னென்னா அமீர் அண்ணனை வந்து நம்ம வந்து சமீப காலமாக நீங்கள் நேர்காணல் எல்லா நேர்காணலையும் பார்த்துருவீங்க. அரசியலையும் அமீரன் தவிர்க்கவே முடியாது. எந்த நேர்காணலாக இருந்தாலும் தனக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஒளிவு மறைவுலாம் பேசக்கூடிய ஒரு நபர் தான் அமீர் அண்ணன். அப்படி உள்ள அமீர் அண்ணன் வந்து இந்த படத்தில் வந்து அவர் எந்த நேர்காணலில் பேசினாரோ அதை வந்து இந்த படத்தில் வந்து படத்தில் பேசியிருக்கார். ஸோ அரசியல் பேசியிருக்காருன்றது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா மணியண்ணன் சாருக்கு அப்புறம் வந்து பெருசாக அரசியல் படங்கள் வந்து மணிகரன் சார், சத்யராஜ், ராஜகோபுரன் காலத்தில் இருக்கிறவங்க பெருசாக அரசியல் படங்கள் வந்து பெருசாக வந்ததில்லை, வந்தால் கூட லைட்டாக இருக்கும். அப்போ இது வந்து அவர் வந்து அரசியல் பேசின ஒரு படம். ரெண்டாவது அமீர் அண்ணன் முதல் முறையாக காதலிச்சு நடித்த ஒரு படம், அமீர் அண்ணனோட காதல் பசங்க இருக்கு. அதை தாண்டி இன்னும் இதில் ரசித்த விஷயம் வந்து அமீர் அண்ணனுக்கும் இமாம் அண்ணாச்சியும் உள்ள அந்த காம்பினேஷன். நீங்கள் சத்யராஜன் வடிவேல் ஒரு காம்பினேஷன், இது சத்யராஜன் கவுண்டர் மணிக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கும். அவர் ரெண்டு பேரும் நடித்தாங்கன்னா அது ஒரு காமெடி, அவங்களை அறியாமலே ஒன்று வெளியே வரும். அந்த மாதிரி வந்து இதில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் கூட இருக்குது. இமா பண்ணாச்சியும் நம்ம அமீர் நடக்கும் அது நீ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். ஏன்னா பொதுவாக என் படங்களை வந்து நான் ஒவ்வொன்றும் மேடைகளில் நான் பேசுகிறதில்லை. ஏன்னா என்னுடைய படங்கள் வந்து நான் எப்போவுமே என்னுடைய ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நான் என் படங்களை பற்றி பெருமையாக பேசினதே கிடையாது. அதை எப்போவுமே நான் பத்திரிகையாளர்கள் மத்தியில் விட்டுறது. ஏன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு பத்திரிகையாளரோட விமர்சனத்துக்காக காத்திருப்பேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எந்த விமர்சனமாக இருந்தாலும் நான் வந்து ஏன் நீங்கள் இப்படி இப்போ எழுதுறீங்க அப்படி எழுதுறீங்க அதெல்லாம் நான் கேட்குறதே கிடையாது. ஏன்னா வந்து விமர்சனங்கள்ன்றது வந்து நம்மளை அடுத்த அளவுக்கு கொண்டு போகுன்றதை முழுசாக நம்புகிறேன். நீங்கள் அதனால் விமர்சனம் எழுதுன்றது நான் பொதுவாக என் படங்களே இப்படி பேசுனதில்லை. பட் இந்த படங்கள் இந்த படத்தில் வந்து எனக்கு அமீர் அண்ணனோட வந்து அவர் வழக்கமாக பார்த்த அமீர் அண்ணனோட இதில் எனக்கு டிஃபரன்ஸாக தெரிஞ்சது. ஸோ அந்த படத்தை வந்து நம்ம எடுத்து வெளியிடணும் அப்படின்னு முடிவு எடுத்து இதை கொண்டு வந்திருக்கான். இதுக்கு உங்களுடைய ஆதரவுலாம் பத்திரிகையாளருடைய ஆதரவை நாங்கள் பெருசாக எதிர்பார்க்குறோம். இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து நானும் அமீர் அண்ணன் பயணிப்போங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் ஆசைப்படுறேன் அமீர் அண்ணா அமீர் அண்ணன் விரும்புவார்னு நினைக்கிறேன். நான் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் வந்து அவருக்கு வந்து 10 வருஷம் கேப்பு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதான் அந்த 10 வருஷம் கேப்பை வந்து அவர் வந்து ஒரு தனக்கான சுயபரிச்சயத்தை தான் அவர் வந்து இன்னமும் அந்த ஃபயர் இன்னும் பார்க்குறேன் அவர்கிட்ட. மௌனம் பேசியதில் இருக்கும்போது என்ன ஒரு இதில் இருந்தாலும் அவருடைய படங்களில் நீங்கள் பெருமாள் உங்கள் பத்திரிகைகளெல்லாம் பார்த்துருக்கீங்க, ஷார்ட்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். மற்ற படங்கள்ல இருந்து அவர் படங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அந்த இது இப்போவும் இருக்குது. இப்போவும் சமீபத்தில் ஒரு படம் பண்ணி வச்சிருக்காரு, அந்த படத்தை போய் பார்க்குறேன், வித்தியாசமாக இதை பண்ணி வச்சிருக்காரு. டைட்டில் கூட நல்ல டைட்டில், பட் அதை அவர் அவரை வீல் பண்ணுவார், அதை நம்ம இப்போ சொல்லக்கூடாது. நல்லா ஒரு படம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பாபாவுக்கும் எனக்கும் ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி நண்பர் சரவணசக்தி,
சகோதரி நானும் ரெண்டு பேரும் சிறு வயது நண்பர்கள், சிறு வயது 20 வருஷம் நண்பர்கள். கூடுதலாக சொல்லணும்னா ஒரு 2 வருஷம் அவங்க வீட்டில் தான் சாப்பிட்டு வந்தேன். சினிமா வாய்ப்பு தெரிய வரும்போது அவங்க 2 வருஷம் அவங்க வீட்டில் தான் எனக்கு சோறு போட்டு என்னை பார்த்து நான் அதிகமாக கடந்து போயிட்டாப்புல. நாங்கள் நீண்ட காலம் நண்பர்கள் வந்து தாண்டி இந்த படத்தில் நினச்சா அண்ணன் ராஜகபூர், அண்ணன் சுப்பிரமணிய சிவா, அப்புறம் ஆனந்தராஜன், மாரியம்பரன், நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. பட் எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த நன்றிகள்.